நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றிருப்பது தான் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அஃபிஷியலாக நயன்தாரா சைடு அவர் விக்னேஷ்வன் சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் இதுக்கு வரலை. பட் இவங்க கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு வந்து சில பேர் கேட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்தது. விக்னேஷ்வன் நயன்தாரா பார்த்திங்கன்னா June 9 தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் தான் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி. அதுக்குள்ளே வந்து இவங்கனால வந்து எப்படி சரோகசி மூலியமாக குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து சில பேர் கேட்டுருந்தாங்க. இப்போ இதுக்கு தான் வந்து நயன்தாரா சைட்லேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அதாவது வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. அதாவது 6 வருஷம் முன்னாடியே இவங்க ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சோர்சஸ் மூலியமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியில் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து லீகலாகவே வந்து சரோகசி பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தான் வந்து இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாடகை தாய் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இல்லை விக்னேஷ்வனோட ரிலேட்டிவாக தான் இருக்கணும். அவங்களோட ஜீன்ஸில் தான் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட சைட்லேருந்து தான் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. அதாவது நயன்தாரோட ரிலேட்டிவ் கேரளாவில் இருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வாடகை தாயாக வந்து குழந்தை பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். Thank you.